का जना प्रमद संकुलाह कृष्ण पंकजे क्षण अमृत धारया कृष्ण संप्लुता इवा स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய மருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே மந்தமோ மந்தோ மதுர நினதயிர் வேணுமா பூரஜல் தமோ பிருந்தம் பிருந்தாவன புவி கவமோ சாரஜல்தம் சரல்தமோ சந்தோ பாகே சதமகமுகத்வம்சினாம் தானவானாம் அந்தாரம் தம் கடஜரசனே கோபகன்யாம் புஜங்கமும் யக்ஞபத்தினிகளுடைய உபாக்கியானமாக நாராயணியத்தில் பட்டத்ரி 61வது தசகத்தில் அந்த வைபவங்களை அனுபவிச்சுருக்கார்னு நம்ம பக்தியோட சிரவணம் பண்ணிட்டுருக்கோம். யாகசாலையில் இருக்கக்கூடிய யக்ஞபத்தினிகள் சகலவிதமான நான்கு விதமான ஆகாரங்களை எடுத்துட்டு போய் கண்ணனை தரிசிக்கணும்னு இந்த கோப சிறுவர்களோடு போகும்போது குருவாயூரப்பன் அங்கே மயில் தோகையைத்தான் சொருகிண்டு தன்னுடைய நண்பன் மேல தோளில் கை போட்டுண்டு ஒரு திருவடியை மற்றொரு திருவடி மேலே மாற்றி வச்சுண்டு அழகான உன்னதமான தரிசனத்தை கொடுக்க அந்த திவ்ய தரிசனத்தில் மதிமயங்கின இந்த யக்ஞ பத்தினிகள் அதே பாவத்தோடு அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஆகாரங்களை சமர்ப்பிக்கக்கூடிய வைபவங்களை குருவாயூரப்பனிடத்தில் இந்த தசகத்தினுடைய 9வது ஸ்லோகமாக பட்டத்ரி ஆச்சரியமாக துவங்குகிறார். ஆதாய போஜ்யல் அனுகிருஹ்யதா புனகாக தொதங்க சங்க ஸ்பிருகயோஜதி கிருகமோ விலோக்கிய யஜ்ஞாய விசர்ஜயல் நிமாக சகர்த்திர பர்த்ருன பிதாஸ்வகர்ணகானு. குருவாயூரப்பா, அவர்கள் எடுத்துன்னு வந்த ஆகாரங்கள் பக்ஷணங்கள் எல்லாத்தையும் நீ ரொம்ப சந்தோஷமாக வாங்கிண்டு உன்னுடைய கோப சிறுவர்களுக்கெல்லாம் நீ பிரித்து கொடுத்த பரமானந்தத்தோடு அதை ஒரு போக்கியமாக நீ உணர ஆரம்பித்த எல்லாருக்கும் நீ அதை விநியோகம் பண்ண உன்னுடைய கொள்கையே கூடியிருந்து குளிர்ந்தேனோர் எம்பாவாயின் தானே அதை சக்கர பொங்கலுடைய விநியோகத்தில் திருப்பாவையில் 27வது பாட்டில் ஆண்டாள் நாச்சியாரும் வர்ணிப்பா. அதனால் எல்லாருக்கும் பரம ஆனந்தம். நீ அதை போக்கியமாக சாப்பிடக்கூடிய அழகை பார்த்து இந்த யக்ஞபத்தினிகளுக்கெல்லாம் அதை விட ஒரு சந்தோஷம். யாதவாபதேயத்தில் சுவாமி தேசிகன் சொன்னார், சமாகிதைரக்னிஷுஜாயஜீகைகேஆதீயமானானிகவிம்சிபோக்தபக்தைகலப்யோபகவல்கதாசித்பத்னீரபிர்ஆனிதமபுங்தபோஜ்யமோ. ஒருமித்த மனத்தையோடு இருக்கக்கூடிய இந்த யக்ஞபத்தினிகள்லாம் சமர்ப்பணம் பண்ணதுனால எப்பவுமே யாகத்தில் யாக தீட்சிதர்கள்லாம் சமர்ப்பிக்கக்கூடிய அவிசை உண்ணுபவன் கண்ணன், அவனுக்கு தானே அதுவும் போய் சேர்றது. ஆனால் இந்த கண்ணனுடைய ரூபம் புரியாமத்தானே இவர்களை தடுத்தா யக்ஞ புருஷர்கள். ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு ஸ்நானம் பண்ணி யாகசாலையை கட்டி அக்னி பகவானை வளர்த்து மகாவிஷ்ணுவுக்கு உண்டான மூல மந்திரங்களை சொல்லிண்டு சிரமத்தோடு அவிச சமர்ப்பித்தால் அக்னி பகவான் மூலமாகத்தான் அப்போ கூட கண்ணன் வாங்கிப்பார். ஆனால் குருவாயூரப்பா, இந்த யக்ஞபத்தினிகள் பண்ண ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு. என்னன்னா நேராக அவர்கள் கொண்டு வந்து கொடுத்ததை உன்னுடைய கையால் வாங்கி சாப்பிட்டேன்றது எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான விஷயம்னார் சுவாமி தேசிகன். அதையே தான் இங்கே பட்டத்திரியும் தொதங்க சங்க ஸ்ருகயோஜதி கிருகமோகம். அதை எல்லாத்தையும் நீ சாப்பிட்ட
உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அவ அடைஞ்சிருக்கா. பாகவதம் பேசிட்டு பிராயஸ்ருத பிரயதமோதய கர்ண பொருயைகி உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சு கண்ணா, நீ சாப்பிடுற அழகையும் உன்னுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் இருக்கக்கூடிய காந்திய அவ பார்த்து அப்படியே லயிச்சு போயிட்டு இருக்கான் அப்படின்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்துருக்கார். யஜ்ஞபத்திரிகள் மாத்திரமா கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தில் லயிக்கலாம். தரிசனம்னு சொன்ன உடனேயே நாமும் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய கவனமும் நமக்கு வந்துருத்து. திருக்கோயில் சென்னை பாண்டிச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையிலே மாமல்லபுரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலே சதுரங்கப்பட்டணத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய மலைமண்டல பெருமாள் திருக்கோயிலை நாம் வளம் வந்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்களே, இந்த திருக்கோயிலிலே ஒரு விசேஷம், நாகதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இது அமைந்துள்ளது. காரணம், இங்கு கருட பகவான் மூலமூர்த்தியாக தனி சன்னதியாக அஷ்டநாக கருடனாகவும், ஒரு வித்தியாசமான பட உருவத்திலே யோக கருடனாகவும், திருவிளக்கிலே ஒரு கருடனாகவும் இங்கு காட்சி அளிப்பதுதான் விசேஷம். இதோ அதிலே உயர்ந்த விளக்கை நாம் தரிசிக்க துவங்கிவிட்டோம். ஆச்சரியமாக சக்தி வாய்ந்த பிரபாவம் நிறைந்த இந்த விளக்கானது சிதம்பரத்திலே ஒருவருடைய வீட்டிலே இருந்ததாகவும், இங்குள்ள மலைமண்டல பெருமாள் அவருக்கு உத்தரவிட அந்த விளக்கானது இங்கு எழுந்தருளச் செய்யப்பட்டது. இதோ தரிசிப்பது போல அழகான கூர்மம், கூர்மத்தின் மேல் கிளிகள், நடுவிலே தண்டு பாகம், அதற்கு மேல் 4 புறமும் கருடன் அலங்கரிக்க, கருடனுக்கு கீழே நாகமும் சுற்றி கொண்டு இருக்க, கருட பகவானானவன் தனது ஒரு திருவடியை நாகத்தினுடைய சிரசின் மேலும் மற்றொரு திருவடியை திருவிளக்கின் பீடத்தின் மேலும் தான் அமர்ந்து கொண்டு அழகாக காட்சி அளிக்க, இதிலே நெய்தீபமிட்டு நாம் ஏற்றினோமே ஆனாலும், வீட்டில் இருந்தவாறே இந்த விளக்கை தரிசித்தாலும் நமக்கு அனைத்து பாபங்களும் விலகும் என்று தலவரலாறு கூற, விளக்கை தரிசித்த நாம் இங்கு இதே தலத்தில் பட உருவத்திலே ஆச்சரியமாக அமைந்திருக்கக்கூடிய யோக கருடனை தரிசிக்க துவங்கிவிட்டோம். வித்தியாசமான ஒரு திருக்கோலம். தலவரலாறு கூறுகின்றது, ஜெர்மனியிலிருந்து இந்த படத்தை கருட பகவானுடைய பக்தர் ஒருவர் இங்கு எழுந்தருள செய்ததாகவும், வரப்பிரசாதியாக இவருடைய தரிசனம் அமைகின்றதாம். காரணம், இந்த கிராமத்திலே இருந்த ஒரு பக்தர் இவரை வழிபட்டு தியானம் செய்துவிட்டு திரும்பும் போது அவருடைய பெரியப்பாவிற்கு விஷப்பாம்பானது கடித்து மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே அவர் அங்கு ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்ட போது இந்த கருட பகவானுடைய படத்திற்கு கீழ் வேண்டிக் கொண்டாராம். உன்னை தியானித்து சென்றபோது எங்களுடைய குடும்பத்திற்கு இவ்வாறு சோதனையா என்று. அப்போது இந்த கருடனானவன் யோக கோலத்திலே இவருக்கு உத்தரவிட்டு, நீ போய் உன்னுடைய பெரியப்பாவை தொட்டால் அவருடைய விஷமானது இறங்கும் என்று சொல்ல, இந்த பக்தர் உடனே மருத்துவமனைக்கு சென்று அவர்களிடத்திலே எவ்வளவு வேண்டியும் இவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. கடைசியாக அனுமதி பெற்று உள்ளே சென்று அவரை தொட்டவுடன் அவருடைய விஷமெல்லாம் வெளியிலே அவருடைய வாய் மூலமாக வந்து, அதனால் அவர் குணமானதால் மிகவும் வரப்பிரசாதியாக இவரை தரிசிப்பது நமக்கு பலனை அளிப்பதாக கூற, அவரையும் தரிசித்த நாம் 3வது கருடனாக இங்கு தனி சன்னதியாக அஷ்டாங்க நாக கருடன் என்று மூலவராக நமக்கு காட்சி அளிக்கின்றார். இத்தலத்தில் மற்றொரு விசேஷம், இங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய மலைமண்டல பெருமாளுடைய திருவடியும், இப்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய அஷ்டநாக கருடனுடைய திருமுடியும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பதால் கருடன் எப்போதும் பெருமாளை சரணாகதி செய்து கொண்டிருப்பதாக தலவரலாறானது கூறுகின்றது. இவர் அஷ்டநாக கருடன் என்று பெயரிட்டு கொண்டிருப்பதால் இதோ தரிசிக்கின்றோமே, அதே போல அவருடைய சிரசிலே ஒரு நாகம், அவருடைய புஜங்களிலே 2 நாகங்கள், கைகளிலே 2 நாகம், இடுப்பிலே 2 பாம்புகள், திருவடியிலே 1 பாம்பு என்று ஆக அஷ்டநாக கருடனாக நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிக்கக்கூடிய இவரை நாம் திவ்ய காரத்தியோடு தரிசித்து நம்முடைய நாக தோஷங்களெல்லாம் விலகக்கூடிய பலனை அடைந்து, இதே பாவத்திலே நாராயணியத்தின் 61வது தசகத்தின் 9வது ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடர்வதை கேட்க துவங்கிவிட்டோம். அவரும் குருவாயிரப்பா, விலோக்கியாய விசர்ஜயன், அவர் கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தையே யஜ்ஞபத்தினிகள் அடைஞ்சு
ஆச்சரியத்தோடு அவனை கொண்டாடின்னு இருக்கா. இவரும் போக்கியமா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சார். நீங்கள்லாம் கிளம்புங்கோன்னார். கிருஷ்ணா, உன்னை விட்டு நாங்கள் கிளம்புறதாவது, எல்லாத்தையும் பண்ணி புண்ணியமோ பாபமோ யாரிடத்துல சமர்ப்பணம் பண்ணுறோமோ அந்த சுவாமியை நாங்கள் வந்து அடைஞ்சாச்சு. இப்போ மறுபடியும் குடும்பத்துக்கு போய் எத்தனை புண்ணியங்களை பண்ணாலும் கைவல்ய நிலையை அடைஞ்சு இங்கத்தானே வரப்போகிறோம். அதனால் நாங்கள் கிளம்புவதற்கு தயாராக இல்லை. அப்படியே எங்கள் அத்தனை பேரையும் உன்னோடு நீ ஐக்கியமாக்கின்றோன்னா, அப்போ குருவாயூரப்பா நீ உபதேசம் பண்ண, உலகத்தில் யாகம் நடக்கணும், யாகம் நடக்கணும்னா யஜ்ஞபத்திரிகள் கண்டிப்பாக இருக்கணும், அதனால் நீங்கள் திரும்பி போங்க. அப்போ அவெல்லாம் பயந்தா, நாங்கள் அவர்களை மீறிண்டு வந்திருக்கோம், திரும்பி போனால் எங்களை ஏற்றுப்பாளா, என்ன பண்ணுவாளோ, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இவர்கள்லாம் பயந்தா. அப்போ குருவாயூரப்ப நான் நீ அவர்களுக்கு வாக்கு கொடுத்த, கவலைப்படாத திரும்பி போங்க, உங்களை அவெல்லாம் பூர்ண கும்பத்தை கொடுத்து வரவேற்கக்கூடிய ஒரு பெருமை உங்களுக்கு கிடைக்கும். விலோக்கிய யஜ்ஜாய விசர்ஜயன்னிமாக சகர்த்திர பர்த்ரோ நபிதா ஸ்வகர்ஹனானே, உங்களுடைய உண்மையான ரூபமும் பக்தியும் அவர்களுக்கு தானாக புரியும். மறுபடியும் யாக பத்திரிகளாக உங்களை ஏற்றுப்பா, எந்த பயத்தையும் அடைய வேண்டாம். என்னுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் என்றைக்குமே உங்களுக்கு உண்டு. நான் இந்த லீலையை பண்ணதே, ரொம்ப தூரம் நான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து உங்கள் யாகசாலையை நோக்கி வந்ததே, உங்களுடைய பெருமையை நான் அறிஞ்சதுனால தான். அதனால் நான் உங்களுக்கு பரிபூர்ணமான அருளை வாரி வழங்கிட்டேன், சந்தோஷமாக கிளம்புங்கோன்னு குருவாயூரப்பா அவர்களுக்கு உத்தரவு போட, அவர்களும் யாகசாலையை நோக்கி கண்ணனை திரும்பி திரும்பி பார்த்துண்டே அங்கேருந்து கிளம்பி யாகத்துக்கு போனாலாமேன்ற ஒரு பரிணாமத்தில் 61வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், உண்டியை ஏற்றுக்கொண்ட உடன் வந்த பெண்டிர் தம்மை விண்டுவே யாகம் தானோ உயர்த்தமாய் மோகாவண்ணமோ மன்னலாம் போற்றுகின்ற மாயவா நீதான் என்று உண்மையாய் அனுப்பினாயால் உன் புகழ் உரை கற்பாற்றோ அப்படின்னு பூர்த்தி பண்ண பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக கடைசி ஸ்லோகமாக 61வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தில் இவர்கள் அங்கே போனாலாம் என்ன பரிணாமம், யாக தீட்சிதர்கள்லாம் யாகத்தை விட்டு இவர்களை எப்படி வரவேற்றா, அவர்களுடைய மனசெல்லாம் எப்படி திருந்தித்து, இந்த உபாக்கியானத்தை கேட்கறதுனால நமக்கு என்ன பலன் ஏற்பட போகிறதுன்றதையெல்லாம் அடக்கி 10வது ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்குவதற்கு தயாராகிறார். எவ்வாறு துவங்குகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது சதுரங்கப்பட்டினத்தில் மலைமண்டல பெருமாள் திருக்கோயிலில் அங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணர், விஷ்ணு துர்கை, மகாலட்சுமி தாயார் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா